ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம போக்கோ X3 இந்த மாடலோட குயிக் அன்பாக்சிங் அதெல்லாம் ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஃபோனு சொல்லுவேன், பிலோ 15,000 ரேஞ்சுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்துட்டு 6GB ரேம், 128GB கோபால் ப்ளூ, இந்த மாடல் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் அப்படியே உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, அதுக்கடுத்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க, நல்ல ப்ராசர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கேமரா கொடுத்துருக்காங்க, 64MP ஐ குவாட் கேமரா. இப்போ ஜஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம், குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிட்டுருக்கேன். பாக்ஸில் வந்து யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குது, இது நீங்கள் ஜஸ்ட்டு செட்டப் இதெல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கவர் கொடுத்துருக்காங்க பேக் சைடில், நீங்கள் வந்து ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில். அது பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நான் ஃபோன் எடுத்து சைடில் வச்சுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 33W அடாப்டர் கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 33W ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க, இது வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மேலே கவர் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க பேக் சைடில், இது வந்து மெட்டல் பாடின்னு சொல்லியிருக்காங்க சென்டர் பாடி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் இருக்குது. இதனுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் ப்ளூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6GB ரேம் அண்ட் 128GB மெமரி. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 20MP கேமரா கொடுத்துருக்காங்க, செல்ஃபிக்கு வந்து ஒரு தரமான குவாலிட்டியில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நமக்கு மைக், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிளஸ்டர். அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, வித் பவர் பட்டனோட கம்பைண்டாக அதை கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒரே பட்டனில் கொடுத்து நல்லா இருக்குது டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் பேக் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷிங், அது இல்லாமல் போக்கோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருங்க, 4MP சோனி IMX 680 சென்சார் யூஸ் பண்ணிக்கிறாங்க, குவாட் கேமரா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ, 2MP டெப். நல்ல ஒரு தரமான 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நீங்கள் பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம், டெப் சார்ஜிங் போட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டுவல் ஸ்பீக்கர், நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபைட். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷிங், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரீமியம் ஃபினிஷிங்காக இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS பேனல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ டச் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 240Hz இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு ஸ்மூத் ட்ரான்ஸிஷன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ்க்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு தரமான குவாலிட்டி. நான் செலக்ட் பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB அண்ட் 128GB. ஸோ இதான் இங்கே ஜஸ்ட் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபைட் வந்துட்டு 128GB 19.7GB ஆல்ரெடி ஆக்குபைடாக தான் உங்களுக்கு வந்து ஃபோனே வந்துட்டு டெலிவரி ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் வந்துட்டு 12 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு 12.0.8. ஸோ நல்ல ஒரு கஸ்டமைஸ் லான்ச்சர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் உங்களுக்கு வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், வித் ஆண்ட்ராய்ட் 10 அப்கிரேட்ல மேபி ஆண்ட்ராய்ட் 11 வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம கேமரா சாம்பிளிங் மட்டும் பார்த்துடலாம். ஸோ கேமரான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி, உங்களுக்கு வந்து சோனி IMX 680 சென்சார் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் இந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து 13MP அல்ட்ரா வைட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ, 2MP டெப்த்து இதில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு தரமான குவாலிட்டி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் மோட் இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் எடுத்துமே உங்களுக்கு நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 20MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமராவில் 4K வீடியோ நீங்கள் எடுத்துக்க முடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோனால இதில் எடுத்துக்க முடியும். சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு குயிக்காக லாக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிக்கும். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸ் சொல்லலாம், நல்ல ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இதில் இருக்கிறதுனால. ஸோ மற்ற பேச்செலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் IP53 ஸ்பிளாஷ் அண்ட் டஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழையில் அதாவது லைட்டாக சாரல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக படிச்சுனால எந்த வச்சுருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP53 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா கேமிங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தரமான சாங்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கண்டிப்பாக சொல்ல தேவை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 45 to 50 minutes உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சார் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தரமான குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 240Hz வந்து உங்களுக்கு டச் சாம்பிளிங் ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குற கேமிங்ஸ் விளையாடுங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹீட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணிக்கும். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் வித் LPDDR4X. அது பார்த்தீங்கன்னா UFS 2.1 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ யூசேஜ் பண்ணும்போது. ஸோ ரேம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, 6GB ரேம், 8GB ரேம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் அண்ட் 128GB இன்டெல் மெமரி, அப் டு 512GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் வித் மெமரி கார்ட் ஸ்லாட்டோட. ஸோ இதோடைய கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலராக கொடுக்குறாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. இந்த மாடல் வந்து நம்ம பார்த்தது ப்ளூ கலர், உங்களுக்கு வந்து க்ரே இன்னொரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட்னு பார்க்கும்போது நமக்கு 225 கிராம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஹெவி வெயிட் தான் சொல்லணும், நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில்
ஹைப்ரிட் ஸ்லிம் ஸ்லாட் தான் கொடுத்துறாங்க. 4G டுவல் சிம் இது என்னன்னு சொல்கிறோன்னா, ஹைப்ரிட்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் இல்லை ஒரு எஸ்டி கார்டு இந்த மாதிரி தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் எஸ்டி கார்டு வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சிம் கார்டு மட்டும்னா உங்களுக்கு டுவல் சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 6000mAh பேட்டரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சென்சார், இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா டிஃபீச்சர்ஸ் தர கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் அண்ட் 128GB உங்களுக்கு 16999 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் செக் பண்ணதில் 1000 rupees ஆவர் போடுறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டுக்கு. ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோன் வாங்குற அப்படின்னா கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி கார்டு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 1000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே வேஸ், உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.